சேனல் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்த நாயகியாய் நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே என கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் பெருமானின் பங்குனி உற்சவ வைபவங்களையும் அதன் முக்கியத்துவத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் ரசித்து கொண்டு வருகின்றோம். இன்று பங்குனி உற்சவ பெருவிழாவின் நான்காவது தினம். காலையில் இறைவன் புருஷா மிருகம் அப்படின்ற ஒரு கம்பீரமான வாகனத்தில் வருவார். இறைவி சிங்க வாகனம், முருகப்பெருமான் புலிவாகன். யார் அந்த புருஷா மிருகம்? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி, கொஞ்சம் கடவுள் மாதிரி, முகமெல்லாம் முனிவர் முகமாகவும் உடம்பு முழுக்க மிருகம் மாதிரி இருக்கும். கை கால் இவையெல்லாம் புலி சிங்கம் மாதிரி இருக்கும் அமைப்பு. வாலும் உண்டு, பெரிய இரண்டு ரக்கைகள் உண்டு. இப்படியான ஒரு முனிவர் தான் புருஷா மிருகம். யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷா அப்படின்ற ஒரு முனிவர். அந்த முனிவருக்குத்தான் நம்ம மேலே எவ்வளவு கருணைன்னு பாருங்க. எப்பவும் சிவசிந்தனையில் இருப்பாராம். இவரை பற்றிய குறிப்பு மகாபாரத காதையிலும் உண்டு. இவருக்கு எப்பவும் சிவசிந்தனை. இவர் சிவபெருமானையே வணங்கி கொண்டிருப்பாராம். நம்மை மாதிரி, ஏன் என்னை மாதிரி என்று சொல்லிக்கொள்கிறேன், என்னை மாதிரி சாமானியர்கள் கோயிலுக்கு செல்லும் பொழுது ஒரு 5 நிமிடம் இறைவன் முன்பு நின்று வேண்டுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒரு 2-3 நிமிஷம் என்ன தோணும்? வெளியில் வண்டியை விட்டுட்டு வந்துட்டேன், சாவியை கரெக்டாக போட்டேனா, அல்லது நோ பார்க்கிங்கில் எங்கேயாவது விட்டுட்டேனா, வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும், உடனே கிளம்பினோம் அலுவலகத்துக்கு. இப்படி தேவையற்ற அல்லது நம்முடைய வேலைகளை பற்றி ஏதாவது ஒரு சிந்தனை வரும். அப்போ ஒரு 5 மணித்துளியில் 1 நிமிடமோ 2 நிமிடமோ மட்டும்தான் நான் இறைவனை பற்றி சிந்தித்திருப்பேன். கோயிலுக்குள் வந்தாலே இறைவனை பற்றியே சிந்தனை இருக்க வேண்டும், அது தவிர்த்து வேற எதுவும் இருக்காது. ஆனால் நான் ஒரு குழந்தை மாதிரி என்னுடைய கவனம் எங்கோ சென்று விடுகிறது. அது பாவச்செயல் அல்லவா? அதனால் என்ன சொன்னாரா அந்த புருஷான்ற முனிவர், இறைவா நான் எப்பொழுதும் சிவசிந்தனையில் இருக்கின்றேன், உன்னை நாடி வரும் பக்தர்கள் உன்னை வணங்கும் பொழுது அவர்கள் அறியாமல் அவர்களுடைய கவனம் எங்காவது சிதறிவிட்டால் எப்படி? அம்பிகை, நீ பஞ்சாட்சர மந்திரத்தின் மகத்துவத்தை சொல்லும் பொழுது மயிலை பார்த்து விட்டாள் என்பதால் மனம் வருந்தி அம்பிகையை மயிலாக போ என்று சொல்லிவிட்டாய், அது மாதிரி உன்னுடைய பக்தர்களை எல்லாம் நீ போ என்று சொல்லக்கூடாது, அவர்களுக்கு கவன சிதறல் இருக்கிறது. அதனால் என்ன செய்கின்றேன், சிவபூஜையில் இருக்கின்றேன், உன்னுடைய சன்னதியில் இருக்கின்றேன். எந்தெந்த பக்தர்கள் வந்து எந்தெந்த தருவாயில் அவர்கள் உன்னை தவிர, அதாவது இறைவனை விடுத்து பிற சிந்தனைகளில் ஈடுபடுகிறார்களோ, அந்த பாபங்களையும் அந்த கவன சிதறல்களையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், அதை நான் என்னோடு இழுத்துக் கொள்கின்றேன். அவர்கள் வந்து உன்னை 1 நொடி நினைத்தால் கூட போதும், அதை மட்டும் நீ உன்னுடைய கணக்கில் வைத்து கொண்டு அந்த பக்தர்களின் வேண்டுதலை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த புருஷா என்ற முனிவர் எப்பொழுதும் சிவனோடு இருப்பார். அவருக்கே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிருகத்தன்மை என்றால் நாம் கொடுத்த ஒரு பரிசு தான். நாம் தேவையற்ற சிந்தனைகளை சிந்திக்க சிந்திக்க அவருடைய உருவமும் கொஞ்சம் கொஞ்சமாக மிருகமாக மாறிக்கொண்டதாம். ஏன்? அவர் நம்முடைய தேவையற்ற சிந்தனைகளும் அதனால் வரும் என்ன ஒரு இன்னல்களையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன் என்று நமக்காக சொல்லியவர் அல்லவா? அதனால் தான் அந்த முனிவர் கொஞ்சம் மிருகமாகவும் வாலெல்லாம் வச்சுண்டு கொஞ்சம் பறவையினம் மாதிரி இப்படியெல்லாம் மாறி போனதற்கு காரணம் இறைவனுடைய அந்த சிந்தனையிலிருந்து நாம் கொஞ்சம் கவனத்தை சிதறடித்ததால். அது மட்டுமல்ல, அந்த காலத்தில் எங்கெல்லாம் யாகமோ அங்கதான் புருஷ அப்படின்ற இந்த முனிவரை தான் அழைப்பாராம். ஏன்னா ஒரு இடத்துல இன்று நாம் நல்ல ஒரு விஷயம் செய்கின்றோம், அந்த இடம் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது, அதனுடைய அடிவாரத்தில் அதை தோண்டி பார்த்தால் வேற ஏதாவது இருக்கக்கூடாத விஷயம் இருக்கிறதா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இது நல்ல இடம் என்று நினைக்கின்றோம். அப்படி யாகம் செய்யும் பொழுது தோஷங்கள் இல்லாத இடமாக இருக்கணும், அங்கே தான் யாகம் செய்ய வேண்டும். அப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஏதாவது ஒரு பறவை கூட மாண்டு போயிருக்கலாம், அல்லது எதையாவது புதைத்து வைத்திருக்கலாம் யாராவது. அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல இடமாக இருக்கிறதா, யாகம் செய்யலாமான்ற ஒரு சந்தேகம் முனிவர்களுக்கெல்லாம் வந்து அந்த புருஷான்ற அந்த முனிவரை கூப்பிடுவார்களாம். அந்த முனிவர் வந்து இந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை,
அப்படி சொல்வாராம். இப்படி எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு இடம் காண்பிக்கும் ஒரு பணியையும், ஏன்னா யாகங்கள் எல்லாம் நல்ல இடத்துல நடந்தாதான் நல்ல புண்ணியங்களையும் பயன்களையும் கொடுக்கும் என்பதற்காக இந்த தொண்டினையும் அந்த சிவமுனிவர் புருஷான்றவர் செய்து கொண்டு வந்தாராம். அவருடைய வாகனத்தில் இறைவன் அழகாக எழுந்து 4 மாட வீதிகளில் வலம் வருவார். அம்பிகை சிங்க வாகினியாக வருவாள். அம்பிகைனாலே சிங்கவாகினி ஞான சக்தி, இப்படிதானே அவளை அழைக்க தோன்றுகிறது. அந்த சிங்கவாகினியாக எதற்கு வருகின்றாள்? யோசியுங்கள், கைலாயத்தில் இறைவனுடைய வாகனம் காளை, முருகனுடைய வாகனம் மயில், விநாயகருடைய வாகனம் மூஷிகம். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதுவாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அப்படியே ஆக்ரோஷம் பொருந்திய சிங்கத்தை வாகனமாக கொண்டு இருப்பவள் தான் இறைவி. ஆனால் பாருங்க, அங்கே யாருக்கும் யாருக்கும் பகைமையே இருக்காது. ஒரு சிங்கம் மானை பார்த்தாலோ பசுவை பார்த்தாலோ விடாது. அப்படியே அங்கே காளை மயில் எல்லாம் இருந்தாலும் எல்லோரும் அங்கே இறை தொண்டர்களாக ஒற்றுமையோடு இருக்கிறார்கள். சிங்கத்தோடு காளையும் மயிலும் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கு. அதனால் நமக்குள் இருக்கும் பகைமை உணர்வு அம்பிகையை தரிசித்தால் நீங்கிவிடும். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், துவேஷங்கள் இல்லாமல் இருப்போம், அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அம்பிகையை இந்த தருணத்தில் சிங்கவாகினியாக தரிசிக்க வேண்டும். முருகப்பெருமான் புலிவாகனம். எப்படி முதலில் மரம் தாவரம் இதெல்லாம் பார்த்தோம், தொடர்ந்து இயற்கை சூரியன் சந்திரன்னு பார்த்தோம், அதிகாரநந்தின்னு பார்த்தோம், இப்போ இந்த மிருகங்களுடைய இனங்களால் இறைவன்கள் எல்லாமே அழகாக வராங்க. அதனால தான் இவருக்கு புருஷா மிருகம், அம்பிகைக்கு சிங்கம், முருகப்பெருமானுக்கு புலி. அன்று இரவு பார்த்தீர்கள் என்றால் நாக வாகனத்தில் அப்படியே ரொம்ப தவக்கோலத்தில் காட்சி தருவார் சிவபெருமான். ஊர்வன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இருக்கு இல்லையா, அந்த ஊர்வன அப்படின்ற அந்த ஒரு உயிரினங்களில் ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இந்த நாகம். அழகாக நாக வாகனத்தில் அப்படியே ஜடாமுடியெலாம் வச்சுட்டு ஒரு அழகான அலங்காரத்தில் இறைவன் இருப்பார். அப்போ அம்பிகை காமதேனு வாகனத்தில் வருவாள். காமதேனுவும் எதை கேட்டாலும் கொடுக்கும் ஒரு தேவ பசு. நமக்கெல்லாம் அம்மா மாதிரி, ஏன்னா ஒரு சில நாள் தான் தாய்ப்பால் குடிப்போம், அதுக்கப்புறம் பசு கொடுக்கும் பாலை தான், காஃபியாக குடித்தாலும் டீயாக கொடுத்தாலும் பசு தானே கொடுக்குது. அவளும் நமக்கு தாய் மாதிரி. கோ பூஜை, கோமாதா வலிமை இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அம்பிகை காமதேனுவில் இருப்பாள். இப்படி நம்ம பிக்ஷை கேட்கின்றோம் அம்பிகையிடம் என்றால் கேட்டதை கொடுக்கும் காமதேனு, அதன் மீது கேட்டதை கொடுக்கும் அம்பிகைன்னு கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் முருகப்பெருமானின் முதல் வாகனம் ஆடு. ஆடு வாகனத்திற்கு பிறகுதான் அந்த முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் வருகிறது என்று கந்தபுராணம் சொல்கின்றது. அதனால் முருகப்பெருமானை ஆட்டு தலை, அப்படியே ரொம்ப ஒரு ஆட்டு தலையோடு இருக்கும், அதுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய கொம்பு இருக்கும், அப்படி ஒரு அழகான ஆட்டின் மீது அமர்ந்து முருகப்பெருமான் வருவார். இது 4 நாள் உற்சவம். இந்த சமயத்தில் இறைவனுடைய ஆடல் காட்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். தொடர்ந்து நாம் பங்குனி உற்சவ விழாக்களின் அற்புதங்களையும் அதன் வாகனத்தின் முக்கியத்துவத்தையும் ரசிப்போம். நன்றி, வணக்கம்.